வணக்கம் நான் விக்னேஷ் இந்த வீடியோ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி ஒன் பிலிம்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கிளியர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா வழக்கமா டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் போது கொஸ்டின் சரியா இருக்கு தப்பா இருக்கு கீ தப்பா இருக்கு கிரேஸ் மார்க் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வாடிக்கையே வர ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா படி மேலே போயிட்டு அந்த ரிசல்ட்டில் முக்கால்வாசி பேருக்கு திருப்தியாக இல்லை அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸ் தான் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிசி எம்பிசி பிசிஎம் பிஎஸ்டிஎம் எஸ்சி மாதிரி மாறி மாறி வரும் கட் ஆஃப் பேசு அப்படின்னா வைஸ் மாறும் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யாருக்குமே தெரியல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இதை ஏன் சொல்கிறேன்னா பிசி பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிசியில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ பிசியோடய எஸ்சிஎஸ்டி கட் ஆஃப் கம்மியாக தான் வரும் அதே மார்க்கு எஸ்சி எடுத்திருக்காங்க அவங்க கிளியர் ஆகல அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிசி ஒன் ஃபார்ட்டி பிசியும் கிளியர் ஆகல அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லியிருந்தாங்க ஒன்னு ரெண்டு மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் இதே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு என்ன சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க நான் நிறைய சோர்ஸ் பார்த்தேன் யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தேன் அதில் ஒன்று இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னக்கா ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு இப்ப ஃபைல் பண்ணாலும் உங்க மார்க் வந்து தெரியும் ஆனா கேஸ் வந்து சால்வ் ஆகுமா ஏன்னா மெயின்ஸுக்கு மூணு மாசா பண்ணியிருக்கீங்க மார்க் வந்திருக்கு ஆனால் ஆனா கிளியர் ஆகல அப்படின்னா நீ ஆர்டிஐ பண்ணினா இப்ப வந்து சால்வ் பண்ண முடியாது மூணு மாதம் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டால் நான் வந்து எக்ஸாம் எழுத முடியும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா பாசிபிள் இருக்கு ஓகேவா சும்மா எல்லாருமே கேஸ் போட முடியாது ஒன் நாட் ஃபைவ் மார்க் ஒன் டென் அப்படிலாம் போட முடியாது பண்ணாங்க பாத்தீங்களா அந்த கீ படி நீங்க வந்து பின்னாக்க உங்க கட் ஆஃப் ஏத்த மாதிரி அதிகமா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து கேஸ் வந்து போட முடியும் கேஸ் போட்டு நம்மள வந்து பிளாக்மெயில் பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் யாரும் பயப்படாதீங்க சரி எப்படி போய் கேஸ் போடலாம் அந்த மாதிரி கேட்டீங்க இல்லையா நமக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளென்ஸ் எல்லாம் கிடையாது நம்பா நான் யூடியூப்ல ஒன்று பார்த்தேன் ரேடியன் ஐஎஸ் அகாடமி கேள்விப்பட்டிருப்பீங்களா ராஜபோபே சார் வந்து இருக்காரு இல்லையா ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டுருக்காங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கான்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அட்வொகேட்டை காண்டக்ட் பண்ணலாம் தெளிவாக சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு மார்க் வந்து நிறைய வரா மாதிரி ஃபீல் பண்றவங்க அவங்க வந்து காண்டக்ட் பண்ணுங்க சரியா உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் வந்து கிடைக்கும் ரீ ரிசல்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான் திரும்ப ரிசல்ட் தான் பப்ளிஷ் பண்ணுவான்னு கேட்டால் டவுட்டு தான் ஆனால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அவங்களை கான்டக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்ப்புக்காக இந்த வீடியோ நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு சார் வந்து போட்டிருக்காரு நல்ல விஷயம் அது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்குவோம் ஏன்னா டேன்பிசிக்கு நிறைய இந்த மாதிரி வரும்போதெல்லாம் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா நிறைய பேர் இந்த மாதிரி கொண்டு போகும்போது கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சே தீரும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யாரும் கவலைப்பட வேணும் எனக்கு மார்க் அதிகமாக வருது ப்ரோ நான் கண்டிப்பாக கிளியர் பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்குது கட் ஆஃப் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிசியில் ஓகேவா அந்த ஆறு கொஸ்டின்ஸ் அப்போ இல்லாமல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பிசி கிளியர் பண்ணியிருக்காங்க பிஹெஸ்டிஎம் இல்லாமல் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேளுங்க எந்த கட் ஆஃப் இருக்காங்க அந்த கட் ஆஃப் லெவல் உங்களுக்கும் வருது அப்படின்னா அஃபிஷியல் படி வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போயினாக்கா அந்த சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிலீஃப் வரைக்கும் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா அட் சேம் டைம் நீங்க வந்து ஆஃப் அதிகமா இருக்குன்னா மெயின்ஸ்க்கு வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க அதான் வந்து இப்ப பெஸ்டா இருக்கும் சரியா நான் ஜஸ்ட் வந்து சஜஷன் மட்டும் தான் கொடுக்குறேன் சோ போயிட்டு அந்த சாரை காண்டாக்ட் பண்ணுங்க திரும்ப நான் சொல்றேன் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க உங்க நல்லதுக்காக நான் சொல்றேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அட் சேம் டைம் டிஎன்பிசிக்கும் மெயில் வந்து பண்ணி விடுங்க வரும்போது கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதோ மிஸ்டேக் இல்லாம வந்து நகை ப்ரொவைட் பண்ணுங்க கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும் போது கான்ஃபிளிக் இல்லாம ரிலீஸ் பண்ணுங்க மெயில் பண்ணிவிடுங்க அந்த மெயில் நிறைய போகும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா வந்தே தீரும் ஜனநாயக நாடு ஜனங்கள் போராடினால் எல்லாமே கிடைக்கும் நம்ம போராட்டம் வந்து இப்போ ரோட்ல மட்டுமே போராடணும் அந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து மெயில் பண்ணி விடுங்க டிஎன்பிசி ஓகேவா ஒரு ரெக்வஸ்டா வந்து வைங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வருது கான்ஃபிலிக் இருக்க மாதிரி ரெக்வஸ்ட்டா வைங்க கொஸ்டின் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டா வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கேட்பாங்க கேப்பாங்க நம்ம சொல்கிறத கண்டிப்பா எல்லாருமே அந்த கேட்பாங்க அதை நீங்க சொல்ற விதம் மட்டும்தான் இருக்கு ரெக்வஸ்ட்டா வந்து வைங்க ஓகேவா அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சரியா நன்றி